இன்றைக்கு உன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ மௌனமாக இருந்தால், இந்த எருமைகளுக்கு இருந்த அறிவு உனக்கு இல்லை என்பதுதான் அர்த்தம். நான் கவலைப்படவே மாட்டேன் இப்படியாய் பேசுவது. எருமையை விட நீ மோசமான ஒரு மனுஷன். மனுஷன் அதுகளுக்கு இருந்த அறிவை பார்த்தீர்கள். சகோதரர்களே, சில சமயம் ஒரு சகோதரனுக்கு, ஒரு குடும்பத்துக்கு விடுதலைக்கு கூட்டாக நீங்கள், நாங்கள் சேர்ந்து உபவாசம் பண்ணி அதற்காக போராட வேண்டும். எத்தனை பேர், எத்தனை நேரம் பேதுரு பிடிபட்ட நேரத்திலே போராடினார்கள். பேதுரு இதே மாதிரி அகப்பட்டிருந்தான், கொலைக்கு நியமிக்கப்பட்டிருந்தான். Thank you, Holy Spirit. சபையானது கூட்டாக ஜபம் பண்ணியது, விட்டாது ஜபித்தார்கள். சபையிலே எல்லாரும் கூடிக்கொண்டார்கள், ஆவியிலே ஜபம் பண்ணினார்கள். தேவன் பேதுருவை விடுதலை பண்ணும்படிக்கு, சங்கிலிகளை அவிழ்த்து விடும்படிக்கு தம்முடைய தூதனை அனுப்பினார். கட்டுக்கள் களைந்து அவிழ்ந்து போயிற்று, கதவுகள் தானாகவே திறக்கப்பட்டது. பேதுரு நினைத்தார், நான் ஒரு சொற்பனம் காண்கிறேன், என்ன இது நடக்கிறது? ஆம், சில சமயம் we need a corporate fight. கூட்டமாக சேர்ந்து நாம் பார்வார் போராட வேண்டும். இன்றைக்கு தாய் மட்டும் அதில் வந்திருந்தால் அந்த கன்று தப்பி இருக்க முடியுமா? சொல்லு. உபவாச நாள் சொன்னு சொன்னால் வாராக்களை பாருங்க, எத்தனை நாள் ஆக்கல்? நேரம் இல்லை. எல்லாத்துக்கும் உனக்கு நேரம் இருக்கு. வேலைக்கு ஒரு வேலை, ரெண்டு வேலை, மூன்று வேலை செய்ய நிறைய டாலர்ஸ் வர்றதுக்கு உனக்கு நேரம் இருக்குது. எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் தானே. வேலை செய்யாடி காசு இல்லை, காசு கட்டாட்டி அதுக்கு வாங்கலா, இது வாங்கலா, பில் கட்டலா, அது கட்டலா, ஏன் அங்க இருக்கிறாய்? கூழுக்கு மாசு, என்னத்துக்கும் ஆசை பண்ணு சொல்லுவாங்க. எத்தனை பேர் வருகிறார்கள் உபவாசத்துக்கு? எத்தனை பேர் வந்து போராடுவார்கள்? சில விசுவாசிகளுக்கும் போதகர்மாருக்கும் இது பைத்தியமாக இருக்கலாம். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் காரியம் நீ யோசிக்கலாம், அந்த தாயருமே எப்படி போய் பேசி அது மற்றாக்களை கூட்டி கொண்டு வந்தது? அதுகள் எல்லாம் முதல்ல திறத்துற நேரத்தில் ஓடினதே, கண்டீர்களா இல்லையா? எல்லாம் கூட்டமா ஓடித்ததே, ஒரு கன்று மட்டும்தானே ஆகப்பட்டது. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து திரும்பி வந்ததன் காரணம் எப்படி, என்ன பாஷையால பேசி இருக்கும், எப்படி அவைகள் சம்மதிக்க வச்சிருக்கோம்? வாங்க, என் பிள்ளை ஆகப்பட்டு வரீங்களா? எப்படி பேசி இருக்க நீ இருக்கிற என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைகள், என் இது, என் வேலை, என் வீடு, என் வாகனம், அந்த இருமை இருப்பா. இன்றைக்கு அவர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து அந்த இருமைகள் மோதி, அந்த தாய் நெருங்கி அந்த கொம்பால, கொம்பு எதை கொப்பா இருக்கிறது? அதிகாரம், இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம். தாவீதின் குடும்பத்திலே ரட்சணிய கொம்பு ஒன்றை ஏற்படுத்தினார் தேவன். அது அதிகாரம்,
சிங்கமை கொம்புகளினாலே போட்டு அந்த பாரமான அந்த சிங்கத்தை தூக்கி உரறி, இதுவரையிலும் அவைகள் அறிந்திருக்காது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் தன்னுடைய அதிகாரத்தை உபயோகிக்க ஆரம்பித்தது வந்தது என்ன விடுகிறாயா இல்லையா என் பிள்ளையை, அந்த கொம்பை கீழே போட்டு வயிற்று பக்கமாக தூக்கி உசாரை இயேசுவின் நாமத்திலே அதிகாரத்திலே நீ மேற்கொள்ளலாம். ஒன்றாக சேர்ந்து போராட வேண்டிய நாட்கள் ஆதி சபை அப்படித்தான் சேர்ந்தது, ஒன்றாக சேர்ந்து போராடினார்கள். ஆம் சகோதரர்களே, சங்கீதம் 102:19-20 கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படிக்கு தேவன் என்ன செய்கிறாரோ தெரியுமா? அவர் மேலே இருந்து கண்ணோக்கமானார். இப்படிப்பட்ட காட்சிகளை மனிதன் பிடிபடுகிறதையும் அசுத்தாவிகள் வாதிக்கிறதையும் விடுவிப்பார் இல்லாமல் ஜனங்கள் செத்து போகிறதையும் சூனியத்தினாலே மாண்டு போகிறதையும் சூனியத்தினால் அழிந்து போகிற குடும்பங்களையும் விடுதலை கொடுக்கும் படிக்கே மேலே இருந்து கண்ணோக்கமானார். ஏன் மேலே இருந்து பார்க்கிறார் சொல்லவா? யாரை அனுப்புவோம், யார் எங்களுக்காய் போவார்கள், யாரை அனுப்புவோம், யார் எங்களுக்காக போவார்கள், இதுதான் அவருடைய குரல். Whom shall we send? Who will go for us? யார் எங்களுக்காய் போவார்கள்? நீயும் உன் வேலையும் உன்னுடைய சுயநலமும் உன்னுடைய ஆசீர்வாதமும் இருக்க போகிறாயா? தப்புவதே இல்லை. எஸ்தருக்கு கூறப்பட்டதையே சொல்லுகிறேன், நீயும் தப்புறதில்லை, உன் குடும்பமும் தப்புறதில்லை. எஸ்தருக்கு ஒரு எச்சரிப்பு, எங்களுக்கு வேறு விதமான ஒரு எச்சரிப்பு. இப்படிப்பட்ட காலத்தில் நீ மௌனமாய் இருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்ப போகிறாய்? கூட்டான தாக்கம் தேவை, கூட்டான தாக்கம் தேவை. எல்லாரும் சேர்ந்து போராட வேண்டியிருக்கிறோம். ஒரு கிராமத்திலே எத்தனை சிங்கங்கள், அசுத்தாவிகள், பொல்லாத ஆவிகள், விக்கிரான ஆவிகள், மரணத்தின் ஆவிகள், தற்கொலையின் ஆவிகள், நோயின் ஆவிகள், நீங்கள் கவனித்து பார்த்திருக்கலாம். மண்டூர் பகுதியிலே அநேகமான பிள்ளைகளுக்கு நடக்க முடியாது. சூம்பினங்கள், கேட்பார் இல்லை, இதை குறித்து கவலைப்படுவார் இல்லை, விடுதலை கொடுப்பார் இல்லை, அக்கறை உள்ளவர்கள் இல்லை. ஏனென்று கேட்பார் இல்லை. அதனாலே அந்த ஆட்கள் கொள்ளையாக போவார்கள், அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள், விடுவிப்பார் இன்றி மரணத்துக்குள்ளாக போவார்கள். வேறு யாரும் இல்லை, அரசாங்கம் இதை செய்ய முடியாது. நோ கவர்மெண்ட் கேன் டெலிவர் தெம். ஹாஸ்பிட்டல்ஸ் அவர்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாது. மருந்து கட்டலாம் இருக்கும் நோயை, நல்லது, தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் பொல்லாத ஆவிகளினாலே, அசுத்த ஆவிகளினாலே பிடிபட்டு கட்டப்பட்டு மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கும் நேரத்திலே அவர்களை விடுவிப்பார் இல்லை. அவர்களை விடுவிக்க ஒரே ஒரு கூட்டம் தான் இருக்கிறது, தேவனுடைய ஸ்தானாதிபதிகள். அவர்கள் மட்டும் தான் விடுதலை கொடுக்கலாம். நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிப்படையே, நீ பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டிருந்தால் நீ தானந்தாள். அதோ பார்த்தீர்களா, எவ்விதமாக நாங்கள் நினைத்திருப்போம், கன்று குட்டிச்சாரி 5 சிங்கம் சேர்ந்து கடிச்சதுக்கு பிறகு இனி எப்படி உயிர் வாரது என்றாலும் அவர்கள் விட்டவே இல்லை. No, we'll fight, get away, என்று சொல்ற பிரகாரம்